நீ ஆசீர்வாதமாயிருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் தந்த கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆசீர்வாதமான இந்த நேரத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை வாசித்து தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் அதன் 11 வசனத்தை படிக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்ட ஆண்டவர் கொடுப்பாரு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனே நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதையே கொடுக்க நினைக்கும் போது உங்கள் பரம பிதாவானவர் உங்களுக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நன்மையானதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ வேண்டிக் கொள்கிறதை நிச்சயமாய் தருவார். உலக மனுஷன், பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் தங்களுக்கு பிள்ளைகளுக்கு, தங்களை சார்ந்தவர்களுக்கு கெட்டதை கொடுக்கக்கூடாது, நல்லதையே கொடுக்கணும்னு ஒரு மனுஷன் நினைக்கும் போது, சர்வத்தையும் படைத்த தேவன், உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த தேவன், இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, அதுதான் வாசிக்கிறோம், அவரை தேடுறவங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு உலக மனுஷனே இப்படி செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாரா? அப்படின்னா நிச்சயமாய் தருவார். நீ வேண்டிக் கொள்கிறதை நிச்சயமாய் தருவார். இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உறுதியாய் ஒரு காரியத்தை சொல்றார், நிச்சயமா தருவார். நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை நிச்சயமாய் தருவார். எந்த காரியத்தை முன்வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாய் நடக்கும். நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். பிரியமானவர்களே, பல நாட்களாக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஒரு யாபேஸ் ஜெபிக்கிறான், என்ன ஆசீர்வதிங்கப்பா, என் பெற்றோர்கள் என்னை அவமானமா பேசுறாங்க, நீ பிறந்ததுல இருந்து தான் இந்த குடும்பத்துல நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க, என்னை பாருங்க, துக்கத்தின் மகனாக நான் பிறந்துட்டேன், நான் பிறந்ததுல என் வீட்டில் சந்தோஷமே இல்லையாம், நான் பிறந்ததுல என் வீட்டில் மகிழ்ச்சியே இல்லையாம், அதனால தான் இந்த பேரை வச்சிருக்காங்களாம். ஆண்டவரே, இந்த உலகம் என்ன அப்படி சொல்லுதுப்பா, என் குடும்பம் என்ன அப்படி சொல்லுது, ஆனால் என் தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பீர் அல்லவா? நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னை பெரிதாக, என் எல்லைகளை பெரிதாக்குங்க. அவன் வேண்டிக் கொண்டதை நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்தார். என்ன ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்தை முன்வைத்திருக்கிறீங்க? எதற்காக உபவாசித்து கொண்டிருக்கிறீங்க? எதற்காக அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் எதை வைத்திருக்கிறீர்கள்? எந்த விஷயங்கள், எந்த காரியங்கள் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாய் தருவார். இன்னைக்கு ஆண்டு உறுதிப்படுத்துகிறார், நடக்கும். இன்னைக்கு சில காரியம் நடக்கும், இன்னைக்கு சில விஷயங்கள் கைகூடி வரும், இன்னைக்கு சில காரியங்கள் தூரத்தில் இருந்தவைகள், ஆமேன், தூரத்தில் நின்றவைகள் இன்னைக்கு சமீபமாய் வரும், ஆமேன். இத்தனை காலங்கள் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு தூக்கி போட்டது, ஆமா, இனி இது சாத்தியமே இல்லை, இது எனக்கு அனுகூலமே கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டுட்டீங்க. என்னைக்கு நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சில காரியத்தை தூக்கி போட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்றார், நான் இன்னைக்கு அதை நிச்சயமாய் தருவேன், அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பதறி கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு தடுமாற்றத்தின் நிலையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ வேண்டிக் கொண்ட காரியத்தை நான் நிச்சயமாய் தருவேன்.
ஒரு உலக மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லி அதை சரியாக கொடுக்க நினைக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் செய்ய மாட்டாரா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய மாட்டாரா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் செய்வார் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே சகோதரியே, சந்தோஷமா போங்க, சந்தோஷமா காரியத்தை நடப்பீங்க, சந்தோஷமா ஆமேன் புறப்பட்டு போங்க. யாரை பார்க்கணும், எதை செய்யணும், நீங்க போங்க, நிச்சயம் நடக்கும். உன் ஜபம் கேட்கப்பட்டிருக்கு, ஆமேன். நீ கேட்டுக்கொண்ட காரியம் அப்படியே நடக்கும். சில அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்கும், ஆமேன். கிடப்பில கிடந்த சில காரியங்கள் இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் அதை இன்னைக்கு உனக்கு கையில கொடுக்க போறார். உங்க கரத்திற்கு அது வரப்போகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் அதை என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறேன் என்று. ஆண்டவர் செய்கிற நேரம் வந்து விட்டது. அற்புதங்களை இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள், சொல்லுங்கள். நிச்சயமாய் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட், நிச்சயமாய் நடக்க போகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்லியிருக்கீங்க, நான் அப்படியே சொல்லுகிறேன். அதை இவர்கள் விசுவாசித்து எடுத்துக்கொள்ளட்டும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம். பொல்லாதவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது பரம பிதாவாகிய நான் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் செய்ய மாட்டேனா? நிச்சயம் தருவேன் என்று எங்களோட பேசியிருக்கிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் தேவ வல்லமை வெளிப்படட்டும். இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடக்க போகிறது. போகிற வருகிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள், எல்லா விதங்களிலும் கிடப்பிலே கடந்தவைகள், ஒதுக்கப்பட்டவைகள் எல்லாம் இன்னைக்கு சரிப்படுத்தப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அற்புதங்களை காணப்போகிறார்கள். ஆண்டவருக்கு உடைய பிள்ளைகள் நன்றி சொல்லி இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.